முரசொலி அலுவலகம் தொடர்பாக பாஜகவினர் திட்டமிட்டு அவதூறு பரப்பி வருவதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி குற்றஞ்சாட்டியுள்ளார். முரசொலி அலுவலகம் தொடர்பாக அவதூறாக பேசிய வழக்கில் பாஜக முன்னாள் மாநில தலைவரும் தற்போதைய ஒன்றிய இணையமைச்சருமான எல் முருகன் மீதான அவதூறு வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆர் எஸ் பாரதி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மகத்தான வெற்றி பெற்றதை தாங்கிக் கொள்ள முடியாமல் பாஜகவினர் திட்டமிட்டு அவதூறு பரப்பியதாக கூறினார். அவர் அந்த எஸ்சி எஸ்டி ஆணையத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து இதே சென்னையிலே சாஸ்திரி பவனிலே நானே ஆஜராகி முரசிறி கட்டடத்தினுடைய மூலப்பத்திரம் உள்ளிட்ட அத்தனை பத்திரங்களையும் அவருக்கு காட்டி அவர் பரிசீலனைப்படுத்தி பார்த்துவிட்டு அவரே அதிலிருந்து அது மட்டுமல்ல அவர் ஒருதலைபட்சமாக இன்றைக்கி நடந்து கொண்டார். இந்த சீட்டில் உட்கார்ற போதே பிஜேபி மாதிரி நடந்துக்கிட்டார். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருந்தவர் தான் எல் முருகன். அவருக்கு ஏதோ ஒரு பதவி கிடைக்க வேண்டும் என்று அன்றைய தினம் முரசொலி மாரி சேற்றை வாரி பூசினார்.